நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த படத்துல வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கலைஞர்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஆக்டர்ஸ் வந்து நாங்க திரையில பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், ஆனா கலைஞர்களும் நிறைய பேர் வேற வேற நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க, கான்டினென்ட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்குனராக எப்படி இருந்தது? இந்த இயக்குனருக்கு நல்ல பலம் தேவைப்பட்டது. இன்னொரு ரகசியம், ரகசியம் கூட இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் மறந்துருப்பாங்க. அதாவது நான் நடிக்கவே வரல, சின்ன வயசில் நடித்ததுக்கப்புறம் நான் டெக்னீஷியன் ஆகணும்னு தான் ஆர்வம். என்னை திசை திருப்பி விட்டவர் கேபி அவர்கள். நான் தயார் பண்ணிக்கிட்டது பூரா ஒரு இயக்குனர் ஆவதற்கு தான், ஆனால் நடிகன் முதல்ல ஓவர்டேக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நன்றி அந்த நடிகனுக்கு, ஏன்னா அந்த நடிகன் தான் இன்னைக்கு இந்த இயக்குனனுக்கு ஃபைனான்ஷியர். ஸோ அதனால் என் கனவுகள் எல்லாம் என்ன இருந்ததோ, பணத்தை பற்றி கவலைப்படாமல் வருங்கிற நம்பிக்கையில் வெவ்வேறு கான்டினென்ட்லேருந்து வெவ்வேறு திறமையாளர்களை கொண்டு வந்து, என்னுடைய ஆர்ட் டைரக்டர் இங்கேயும் ஒருத்தர் இளையராஜான்னு ஒருத்தர் இருந்தாலும், இந்த டிசைன் பண்ணவர், ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணவர் தார், அவர் வந்து வியட்நாமை சேர்ந்தவர், அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர். என்னுடைய கேமராமேன் சானு வர்கீஸ் பாம்பேயில் இருக்கும் ஒரு மலையாளி, எடிட்டர் நாராயணன், மகேஷ் நாராயணன், அவரும் கேரளாவில் இருக்கும் ஒரு அற்புதமான எடிட்டர். என்னுடைய ஸ்டண்ட் டீம் வந்து ஒருவர் அமெரிக்காவிலிருந்து, ஒருவர் தாய்லாண்டிலிருந்து, அற்புதமான அமைப்பு. என்னுடைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எக்ஸ்பர்ட், இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தேன்னு சொன்னீங்க, அதில் வர எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி நீங்கள் இந்திய சினிமாவிலேயே பார்த்துருக்க முடியாது. அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் அவர்கள். இதில் வர்ற காஸ்ட்யூம் டிசைனிங், வழக்கமாக காஸ்ட்யூம் டிசைன்னா இப்போ நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி அழகான ட்ரெஸ்ஸு, இவர் போட்டிருக்கிற மாதிரி டிசைன் உள்ள கோட்டு அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, கதைக்கேற்றபடி, அந்தந்த பாத்திரங்களுக்கு ஏற்றபடி, முக்கியமாக இதில் வந்து அமெரிக்கன் ஆர்மியுடைய யூனிஃபார்ம் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் உடைகள் அதெல்லாம் பார்த்து அதை செஞ்சுருக்கிறவங்க வந்து கௌதமி அவர்கள். எனக்கு இவங்களை கண்டுபிடிச்சி கொடுத்தது கூட கௌதமி தான். இன்டர்நெட்டில் தேடி பிடிச்சி கதாநாயகிகள் கிடைக்கலைங்கும் போது, ஒரு நாளைக்கு இவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, பட் வெளியூர் ஆச்சா வேண்டான்னு நான் இல்லை கேட்டு பாருங்கள் அப்படின்னதும், இவங்களை பார்த்து டெஸ்ட் எடுக்கலாம் டைம் இல்லை. ஸோ ஒரு இன்டர்நெட்டில் ஸ்கைப்பில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெஸ்டிங்கிறது வந்து அங்கே தான் நான் பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி உலகளாவிய கலைஞர்கள் பல பேர் இங்கே வந்திருக்காங்க. இதில் மேக்கப் போட்ட ஒரு ராலிஸ்கான்னு ஒருத்தர் ரொம்ப திறமையானவர், இதில் வர ரத்தத்தை பார்த்தா வலிக்கும் நமக்கு, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இவர்களுடைய பலத்தில் என்னுடைய நல்ல கதை, நல்ல நடிப்பு, இவங்களுடைய நல்ல நடிப்பு, நல்ல காட்சி கோணம் அமைப்பு, இதெல்லாம் வீணாகாமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லா துறையுமே நன்றாக செயல்பட வேண்டும். எனக்கு ஓரளவில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் வாய் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பசியினால் கண்ட இடத்துல நான் போய் தொட்டு தொட்டு பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் அவர்களுடைய பெருமை. இப்படியெல்லாம் இருந்ததுனால எனக்கு எல்லாரையும் ரசிக்கும் தன்மை இருக்கிறது. எனக்கு வேலை வாங்க தெரியுமாங்கிறதெல்லாம் அப்புறம் அவங்க தான் சொல்லணும், பட் ரசிக்கும் தன்மை இருந்தது. உலகளாவிய திறமையாளர்கள் வந்து இங்கே வேலை செய்திருக்கிறார்கள். இந்த படத்தில் அவர்கள் செய்த வேலையின் பலனாக டேவிட் ஆஸ்பான் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு படம் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நடிக்கிறாங்களாங்கிறத வந்து ரெண்டாவதாக தான் கேட்டார். ஸோ இந்த பலம் எனக்கு கொடுத்தது இந்த யூனிட், என் நடிகர்கள். இவங்கள்லாம் எல்லாருமே பாத்திரத்துக்குள் அடங்கி பொங்கி வழிஞ்சு அடிப்பிடித்து போகாமல் அழக பாத்திரத்துக்குள் அமைந்து நடித்திருக்கிறார்கள். அது ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் எனக்கு. எப்பவுமே இந்திய சினிமாவை வந்து மேலே மேலே கொண்டு போய் ஒரு படி மேலே ஏறிடலாம், வாங்க எல்லாரும் சேர்ந்து ஏறலாம், ஏறலாம், ஒன்றும் ஆகாது, பெரிய ஹைட் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்போவுமே எங்களை மேலே ஏற்றி கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. அதுக்கு எங்களுடைய நன்றிகள். நீங்கள் ஏற ஏற உங்கள் பின்னாடி தொடர்ந்து நிறைய பேர், உங்கள் ஏறாதீங்கன்னு சொல்ல சில பேர் இருப்பாங்க, ஆனால் உங்கள் கூடயே ஏறி வர்றதுக்கு நிறைய பேர். நன்றி, ரொம்ப நன்றி. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், ஏறுவதற்கு ஏணியும் கயரும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கீழே இருந்து போட்டாலும் மேலே போய் கொக்கி மாட்டிடுது எனக்காக. அது அப்புறம் என்னை ஏறாதேன்னு சொன்னவங்க கூட அப்புறம் பிடிச்சி ஏறிடுறாங்க, அதே கயிறை பிடிச்சி. எக்ஸாக்ட்லி.